நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்ப பகவத் ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புக்கை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடந்த பதிவுல தெளிவுக்கு பின்னால் காமமும் கோபமும், அது 15வது சாப்டர் 16வது சாப்டர் ரெண்டு பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து 17வது சாப்டரும் 18வது சாப்டரும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப பழைய சாப்டரை லைட்டா ரிவ்யூ பண்ணிடலாம் நம்ம. அதாவது தெளிவுக்கு பின்னால் அப்படின்னா நம்ம வந்து புரிதல், அந்த தெளிவுக்கு பிறகு நம்மளோட உணர்வுகள் அனுபவங்கள் இதெல்லாம் எதிர்த்து போராடாம முரண்படாம நம்ம இருக்கிறதுனால நமக்கு வந்து அனுபவங்கள் உணர்வுகள் எல்லாம் தாமாகவே மறைந்து விடுகின்றன. அதனால் நம்முடைய அனுபவங்கள்லாம் மாற்றமடைஞ்சு பிரவகித்து ஓடிவிடுது. அதுவும் அடிமனதுல பதிவாறதுனால அடிமனதோட தரமும் மாற்றி அமைக்கப்பட்டு காலப்போக்கில் புனிததன்மையை பெறுகிறது. இவ்வளவுதான் அதுல நம்ம படிச்சுக்கிட்டோம். அதாவது தெளிவுக்கு பிறகு நம்ம உணர்வுகளோட நம்ம போராடாம இருக்கிறதுனால அந்த அனுபவங்கள் உணர்வுகள் எல்லாம் தாமாகவே வந்து தாமாகவே மறைந்து போயிருது. அதனால ஒரு ஆறு ஓடுற மாதிரி அது பிரவகித்து ஓடுது. அதனால நம்மளோட அடிமனசும் அது ஃபீடிங் ஏற்பட்டு நம்ம அடிமனதோட தரமே மாற்றி அமைக்கப்படுது, மாற்றி அமைக்கப்பட்டு காலப்போக்கில் புனிதத்தன்மை அடையுது அப்படிங்கிறத நம்ம தெளிவுக்கு பின்னால் பார்த்தோம். அடுத்தது காமமும் கோபமும் அப்படிங்கிற சாப்டர்ல பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த காமம் கோபம் ரெண்டுமே ஒரே விதமான செயல்பாடு உடையதான். அதோட செயல்பாடு எப்படி, அறியா கோபம், அறிந்த கோபம், அப்ப நம்ம அதுல ரெண்டு வழி பயன்படுத்துறோம். அதாவது கோபத்தை பிரயோகிக்கிறது, ரெண்டாவது அடக்குறது. அப்ப இந்த கோபத்தை பிரயோகிக்கும் போது நம்மளுக்கு முதல்ல வரக்கூடிய கோபம் அறியா கோபம், அது தெரிஞ்ச உடனே வர்றது அறிந்த கோபம். இப்போ அந்த கோபத்தை பிரயோகிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு அறியா கோபம் அறிந்த கோபம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு பைத்தியமான மனநிலை ஏற்படுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறோம். இது ஒரு வழி. ரெண்டாவது வழி வந்து அந்த கோபத்தை அடக்க நினைக்கிறது. அந்த கோபத்தை அடக்க நினைக்கும் போது அந்த உணர்வுகள் நம்ம அடிமனதுல தங்கி நீர் பூத்த நெருப்பு மாதிரி கனலா இருக்குது. அதுவும் நம்மளுக்கு உடல் நலத்தையும் மன நலத்தையும் கெடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த காமம் கோபம் ரெண்டோட செயல்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது ரெண்டு வழியிலையுமே நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கெடுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, மூன்றாவது வழி. முத ரெண்டு வழி என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து கோபத்தை பிரயோகிக்கிறது, இன்னொன்னு அடக்கிறது. இப்ப மூன்றாவது வழி. இப்ப இந்த மூன்றாவது வழியில என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மூன்றாவது வழியில என்னென்ன அகப்புற விளைவுகள் ஏற்படுது, மூன்றாவது வழி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி ஏற்படுது, அதுக்கப்புறம் எப்படி ஏற்படுது, இதுக்கு என்ன செய்யணும், ஞான புரிதல் இதுக்கு எந்த வகையில நமக்கு உறுதுணையா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்கறோம். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது காமம் கோபம் ரெண்டே வழிதான் நம்ம இதுவரை செஞ்சிருக்கோம். சாதாரண மனிதனோட மன இயல்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஒண்ணு கோபத்தோட உடன்படுறது, இல்லைன்னா கோபத்தோட முரண்படுறது. கோபத்தோட உடன்படுறது அப்படின்னா அந்த கோபத்துக்கு அனுமதி கொடுத்து நம்ம செயல்ல இறங்கிறோம். கோபத்தோட முரண்படுறது அப்படின்னா நம்ம கோபத்தை அடக்கி வச்சிடறோம். இப்ப நம்மளுக்கு உடன்பட்டு செயல்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, புறத்துல என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரச்சனை வருது. நம்மளுக்கு தான் அக உணர்வுகளை எல்லாம் அடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால கோபம் வந்த உடனே நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா, புறத்துல வீட்டுக்கும் நாட்டுக்கும் அது பிரச்சனையா வந்துடும். வன்முறை, ஒழுக்கக்கேடு இதுக்கெல்லாம் நம்மளே ஏற்பாடு செஞ்ச மாதிரி ஆயிரும் புறத்துல. அகத்துல அறியா கோபம் அறிந்த கோபம் ரெண்டு சேர்ந்து ஒரு பைத்தியத்தன்மையை நமக்கு ஏற்படுத்திடுது. ஓகேயா? அடுத்தது முரண்பட்டு செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, மன உணர்வுகள் அடக்கப்பட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி மனநலம்
கெட்டு விடுகிறது முதல்ல. அதனால உடல் நலமும் கெட்டுருது முரண்படுறதுனால. இந்த கோபமும் காமமும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதே மாதிரி நம்மளுக்குள்ள வேற நிறைய உணர்வுகள் இருக்குது. பயம், பொறாமை, வெறுப்பு, வன்முறை, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நம்ம மனதுக்குள்ள இருக்குது, எல்லாரும் மனதுக்குள்ளேயும். ஆனா இவை எல்லாம் பலவிதமா தோற்றம் அளிச்சாலும் அதோட இயக்க உண்மை வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதாவது ஒரே அடிப்படையில தான் அது இயங்குது. அதான் அதனோட இயக்க உண்மை ஒரே அடிப்படையில இருக்கு. இப்ப வந்து இந்த கோபம், காமம், பயம், இந்த உணர்வுகள்லாம் நம்ம வரும்போது நமக்கு அதை எப்படி கையாளணும்னு தெரியாததுனால ரெண்டு வழிதான் நம்ம இதுவரை புரிய வச்சிருக்கோம். ஒன்று உடன்படுறது அல்லது முரண்படுறது, இதுதான் நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, இது இரண்டுமே சரியான வழிகள் அல்ல. ஏன் சரியான வழிகள் அல்ல? ரெண்டுலயுமே நம்மளுக்கு உடல் பிரச்சனை இருக்கு, உடல் நல பிரச்சனை, மனநல பிரச்சனை இருக்கு. புறத்துல வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால இவை இரண்டுமே சரியான வழிகள் அல்ல. பிரச்சனைகள் தீர்வாகாமல் மேலும் சிக்கலாகி விடுகிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. அதனால இப்ப நம்ம என்ன செய்யறது? இந்த உடன்படுதல், முரண்படுதல், இது ரெண்டும் இல்லாம நம்ம வேற என்ன செய்யறது? அதுக்குதான் மூன்றாவது வழி. அதுதான் நம்ம சாப்டர். மூன்றாவது வழி ஒன்று உள்ளது, அதுதான் புரிந்து கொள்ளும் வழி. சரி, அந்த புரிதல் வழி என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம புரிதல் வழி, தெளிவு நிலை, இது வந்து பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றது? இந்த புரிதலும் தெளிவு நிலையும் பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது முதல்ல நம்மளுக்கு கோபம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோம். அப்போ முதல்ல வந்த கோபம் என்ன? அறியா கோபம். நம்மளுக்கே தெரியாது, வந்த பிறகுதான் கோபம் வந்திருக்குன்னு தெரியும் இல்லையா? அதனால முதல்ல வர்றது முதல் பகுதி அறியா கோபம், ரெண்டாம் பகுதி அறிந்த கோபம், கோபம் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மூன்றாம் பகுதி தான் கோபத்தை நிர்வகிக்கும் பகுதி. கோபம் வந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ இந்த கோபத்தை நம்ம நிர்வகிக்கணும். எப்படி நிர்வகிக்கிறது? இப்ப இந்த கோபம் காமம் ரெண்டுமே புறச்செயல்களோட தொடர்பு இருக்கு. அதாவது நமக்கு கோபம் வந்துகிட்டதுக்காக நம்ம எல்லா நம்ம விருப்பப்படி எல்லாம் செயல்பட முடியாது. தர்ம நியாயங்களையும் சமுதாய ஒழுக்கங்களையும் அனுசரித்து தான் நம்ம புற செயல்ல ஈடுபடணும். அப்போ நம்ம அந்த அதை யோசிச்சு செயல்பட ஆரம்பிக்கணும். அப்ப புறச்செயலோட தொடர்பு இருக்கிறதுனால அந்த கோபத்தை நிர்வாகம் செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாயிடுது. அதாவது கோபப்படக்கூடாத இடத்துல கோபத்தை காட்டினாலும் புறச்செயல்ல சிக்கல் ஏற்பட்டு பலவித வீண் பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப சில சந்தர்ப்பத்துல பார்த்தோம்னா நம்ம மென்மையான முறையில கூட நம்ம கோபத்தை வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வரும். ஏன்னு கேட்டா சில பேர் வந்து கடிஞ்சு சொன்னாதான் ஒழுங்கா வேலையை செய்வாங்க. அப்போ வந்து நம்ம அதை மென்மையாக நம்ம பயன்படுத்தலாம். இது எல்லாமே புறச்செயல்களுக்கு தான், புறச்செயல்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது செய்ய வேண்டியவை. நம்மளுடைய உணர்வு, கோப உணர்வு, காம உணர்வு, இதெல்லாம் புறச்செயல்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது நம்ம தர்ம நியாயங்கள் ஒழுக்கங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம செயல்படணும். சரி, இப்ப அகத்தளவுல என்ன செய்யணும்? நம்ம மூன்றாவது வழியில, மூன்றாவது வழியில புறத்தளவுல என்ன செய்யணும், அகத்தளவுல என்ன செய்யணும்? கோபம் வந்துருச்சு, அறிஞ்சுக்கிட்டோம், எப்படி நிர்வாகம் பண்ணணும்? வந்து சமுதாய ஒழுக்கங்கள், தர்ம நியாயங்கள் கட்டுப்பட்டு புறச்செயல்ல நம்ம நிர்வாகம் பண்ணணும். சரி, அகத்துல என்ன செய்யறது? இப்ப முதல்ல நம்ம அறியாம வந்த கோபம் அறியா கோபம். அப்ப அறியா கோபத்துக்கு நம்ம ஏன் பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்மள அறியாம வந்துருச்சு, அதனால நம்ம அதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா நம்ம பொறுப்பு ஏற்கும் போது அது முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப அதுக்கு அதை சீரமைக்க வேண்டிய கடமை நமக்கு வருகிறது.
அப்போ அது அடக்கி வைக்கும் செயலாக வடிவடிக்கிறது. இப்ப முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம்னா அது தானாவே மறைஞ்சு போயிடும். அப்ப ஒரு முதல்ல வர அரியா கோபத்துக்கு நம்ம பொறுப்பு எடுக்கக்கூடாது. பொறுப்பு எடுக்கும்போது நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்ப வந்து அதை நம்ம சீரமைக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அது செயலா வடிவெடுக்கும், அடக்கி வைக்கும் செயலாக வடிவெடுக்கும். சரி, அடுத்தது நம்ம அறியாம பொறுப்பு எடுத்துட்டோம், அப்ப என்ன செய்யறது? அதுவும் நம்ம விரும்பி எடுத்துக்கொண்ட பொறுப்பு இல்லை. நம்ம அறியாம கோபத்தை எதிர்த்து போராடினாலும் அது விரும்பி நடந்தது இல்லை இல்லையா? நம்ம அறியாம தான் எல்லாமே செய்யறோம். அப்ப நம்ம அறியாமல் எது செய்தாலும் அது பொறுப்பு அன்று. எது நடந்தாலும் அதுல எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு நினைக்கணும். அதாவது கோபத்தை ஆதரித்து கோபத்தின் வழியே செயல்பட்டாலும் சரி, அகத்துல கோபத்தை அடக்க நினைத்து எதிராக செயல்பட்டாலும் சரி, அது அறியா செயல். கோபத்தை ஆதரிச்சு செயல்பட்டாலும் சரி, கோபத்தை அடக்கி செயல்பட்டாலும் சரி, அது வந்து அறியாத செயல் அகத்துல. அப்ப ஆதரிக்கும் செயலும் எதிர்க்கும் செயலும் சரியான செயல்கள் அல்ல என்று புரிந்து கொண்ட பிறகும் எந்த செயலையும் நாம விரும்பி செய்யாத நிலையிலும் நமக்குள்ளிருந்து எந்த செயல் வெளிப்பட்டாலும் அவை தாமாக செயல்படுவதாக அறிவதே மூன்றாவது வழி. ஸோ இப்ப மூன்றாவது வழி என்ன அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம சொல்றோம். அதாவது முதல்ல அறியா கோபம் வருது, அது அறியாம வந்ததுனால அதுக்கு நம்ம பொறுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது அந்த கோபத்தை ஆதரிச்சு செயல்பட்டாலும் சரி, அடக்க நினைத்து செயல்பட்டாலும் சரி, அதுவும் நம்மளை அறியாம நடந்ததுனால அது அறியா செயல். இப்ப நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அதாவது ஆதரிக்கும் செயலாக இருந்தாலும் சரி எதிர்க்கும் செயலாக இருந்தாலும் சரி சரியான செயல்கள் அல்ல அகத்துல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகும் நம்ம அகத்துல ஏதாவது வரும், எந்த செயலை நாம விரும்பி செய்யாத நிலையிலும் நமக்குள் இருந்து ஏதாவது ஒரு செயல் வரும், செயல் வெளிப்பட்டாலும் அவையும் தாமாக செயல்படுவது, நாம் அதற்கு பொறுப்பு ஏற்க கூடாது. அதாவது என்ன நடந்தாலும் நாம் அதற்கு பொறுப்பு ஏற்க கூடாது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்பதை அறிந்து கொள்வதுதான் மூன்றாவது வழி. அதாவது நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை அகத்துல அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டு அதில் உறுதி பெறுவதுதான் மூன்றாவது வழி, அதாவது புரிதல் வழி, அதாவது தெளிதல் வழி. கோபம் வந்துருச்சு, அகத்துல என்ன பண்ணணும், ஒன்றும் செய்யக்கூடாது, எதுக்குமே நம்ம பொறுப்பு ஏற்கக்கூடாது. இந்த வழிக்கு பேர் தான் புரிதல் வழி, தெளிதல் வழி. இது கான்சியஸ் அன்கான்சியஸ், அதாவது உணர்வுள்ள உணரா நிலை. இதுல அனைத்தும் நம்மை அறியாமல் அதன் போக்கில் தாமாக நிகழ்கின்றன. நம்ம அறியாமலே கோபம் வருது, அதுவா வெளிப்படுது, நம்ம அதுக்கு பொறுப்பு எடுக்காத போது தாமாகவே வந்து தாமாகவே போயிருது. நம்மை அறியாமல் அதன் போக்கில் தாமாக நிகழ்கின்றன. அப்ப அனைத்து உணர்வுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதன் போக்கில் வந்து அதன் போக்கில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதன் போக்கில் மறைந்து விடுகிறது. நமது செயல் உட்பட நாம் முனைந்து செய்வதற்கோ முயன்று சாதிப்பதற்கோ எதுவுமே இல்லை, அனைத்தும் தாமாக இயங்கும். அனைத்து பிரச்சனைகளின் இறுக்கமும் தளர்ந்து திடமான பிரச்சனைகள் திரவமாகி போய்விடுகிறது. அப்ப நம்ம மனசுக்கு ஒரு சுதந்திர இயக்கம் ஏற்படுகிறது. இப்ப தாமாக இயங்கும் உயிரோட்டமான பிரவாகத்தில் நாமும் கலந்து கொண்டு ஜீவநதியாக பிரவகிக்கிறோம் இந்த மூன்றாவது வழியை பயன்படுத்தும் போது. இப்போ இந்த மூன்றாவது வழி என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன நடந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு ஏற்காம அது தாமாக இயங்க விட்டுறணும் அகத்துல. ஐயா சொல்றது எல்லாமே அகத்துல.
அப்போ வந்து நமக்கு மனசுக்கு ஒரு சுதந்திர இயக்கம் வந்துடும். மன இயக்கம் சுதந்திரமா இருக்கும். அப்போ வந்து அது உயிரோட்டமான பிரவாகமா எடுத்து ஓடும். அப்ப நம்மளும் அதுல கலந்துக்கிட்டு ஜீவ நதியா பிரவகிக்கலாம். இந்த மூன்றாவது வழி நம்ம மனசுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாம நல்ல ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஒரு பெரிய சாப்டர் என்னன்னா 18வது சாப்டர், தீய பழக்கங்களை விட முடியுமா? இது வந்து ஐயா ரொம்ப அலசி ஆராயிறாங்க. இந்த சாப்டர்ல மூணு கதை கூட சொல்றாங்க. கதைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, அந்த மூன்று கதைகள் வேற இதுல இருக்குது விளக்குறதுக்காக. சரி, இப்ப அந்த தீய பழக்கங்களை விட முடியுமா? அது எப்படி ஏற்படுது? அது எப்படி நம்மளை ஆட்கொள்ளுது? அதை ஏன் விட முடியல? அதோட மூலம் என்ன? எப்படி விடுபடுறது அதிலிருந்து? இதையெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய போறோம். அந்த தீய பழக்கம் சரியா தவறா எல்லாத்தையுமே நம்ம இதுல ஆய்வு செய்ய போறோம். ஓகே, இப்போ வந்து முதல்ல தீய பழக்கங்கள்னா நமக்கு என்னெல்லாம் தெரியும்? மதுபானம் அருந்துதல், போதைப் பொருட்கள் உபயோகித்தல், சூதாட்டம், காம களியாட்டம், இந்த மாதிரி பல தீய பழக்கங்கள் இருக்கு. இந்த தீய பழக்கங்கள்ல நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க. சரி, முதல்ல இது சரியா தவறா? அதாவது அதுக்கு ஒரு வேடிக்கை கதையை சொல்றாரு ஐயா. என்னன்னு கேட்டா, மருத்துவர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து, நான் 100 வயது வாழணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குற. உடனே மருத்துவர் என்ன கேக்குறாரு, நீங்க மது அருந்துவது உண்டா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அது எங்க பரம்பரையிலே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அப்ப நீங்க எந்த சுவையுடைய உணவை விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, நான் சுவைக்காக எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறார். பெண் தொடர்பு உண்டா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அதுல ஆர்வம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, புகைப்பிடிப்பீர்களா அப்படின்னு கேக்குறாரு. பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, லாகிரி வஸ்துக்கள் எதுவும் உபயோகிப்பீர்களா அப்படின்னு கேக்குறாரு. அந்த பழக்கம் எங்க பரம்பரையில யாருக்கும் கிடையாதுன்னு சொல்றாரு. உடனே மருத்துவர் கேக்குறாரு, சரி, ஒரு கெட்ட பழக்கமும் உங்களுக்கு கிடையாது, அப்ப 100 வயது வரை வாழ்ந்து என்ன செய்ய போகிறீர்கள்னு கேக்குறாரு சிரிச்சுக்கிட்டே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தீய பழக்கங்கிறது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணலைன்னா எதுக்கு வாழ்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுதானே அர்த்தம். அதாவது தற்காலத்துல தீய பழக்கத்தோடு இருப்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அதனாலேயே சில பேர் தன்னோட தீய பழக்கங்களை கண்டுக்கிறது இல்ல. இன்னும் சில பேர் அதை கௌரவமா கூட நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் தீய பழக்கங்கள் இருக்குது. அப்ப நம்ம ஐயா என்ன சொல்றாங்க ஸ்பெஷலா அப்படின்னா, தீய பழக்கம் என்று எதுவும் கிடையாது. அதாவது அனைத்து இன்பங்களும் அவற்றின் மீது ஏற்படும் ஆர்வமும் தான். இப்ப வந்து நம்ம இன்ப நாட்டம் தான், நம்ம உலகத்துல பிறந்தாச்சுன்னா எல்லாத்துக்கும் இன்பத்துல நாட்டம் இருக்குது, இயற்கையானதுதான். அப்ப அனைத்து இன்பங்களும் அவற்றின் மீது ஏற்படும் ஆர்வமும் இயற்கையானதுதான். ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டையும் எல்லையையும் மீறும் போதுதான் தனக்கும் சமுதாயத்துக்கும் துன்பத்தை தரும் தீய பழக்கங்களாக மாறிவிடுகிறது. அதுக்காக இந்த தீய பழக்கங்கள்லாம் செய்யலான்னு சொல்லல. அது நம்ம கட்டுப்பாட்டையும் எல்லையும் மீறும் போது அது தீய பழக்கம், சமுதாயத்துக்கும் தனக்கும் துன்பத்தை தர்றதுனால அது தீய பழக்கமாக நம்ம அதை கன்சிடர் பண்றோம். சரி, இந்த தீய பழக்கங்களை நம்ம ஏன் நாடுறோம்? ஏன் நாடுறோம் அப்படின்னா, இன்ப நுகர்ச்சி தான் காரணம். நம்ம இன்ப நுகர்ச்சியை அடிப்படையாக கொண்டே நமது பழக்கங்கள் உருவாகின்றன. அப்ப தீய பழக்கங்களுக்கும் அடிப்படை காரணம் வந்து இன்ப நுகர்ச்சி தான். ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம போயிருது. அந்த தீய பழக்கங்கள் ஒருவித சுகத்தையும் தன்னை மறந்த நிலையையும் ஓய்வையும் கொடுக்கிறது.
இதனால நம்முடைய மனம் இறுக்கத்திலிருந்தும் சலிப்பிலிருந்தும் விடுபடுகிறது. அதனாலதான் நம்ம தீய பழக்கங்களை மேற்கொள்றோம். சரி, இந்த தீய பழக்கங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சாதாரணமாக தான் வருது, அதுக்கப்புறம் நம்ம நம்மளை அறியாம நம்ம அதுல பற்றி பிடிச்சுக்கிறோம். அது எப்படி அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்னன்னா, ஆற்றங்கரையில ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அப்ப ஆற்று வெள்ளத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அப்ப அந்த ஆற்று வெள்ளத்துல ஒரு மூட்டை போயிருது, கம்பளி துணினால கட்டின ஒரு மூட்டை. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப புத்தம் புதுசா இருக்கிறதுனால அதுல விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்கள் வச்சு அதுல அனுப்பியிருக்காங்க போலுக்கு, அது வந்துருச்சு போலுக்கு அப்படின்னு இங்க நண்பர்கள் நினைச்சிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு அந்த நண்பர்ல ஒருத்தர் வந்து நீச்சல் தெரியும், நீச்சல் வீரர். உடனே அவரு என்ன சொல்றாரு, நான் இறங்கி குதிச்சு அந்த மூட்டையை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அதனால உடனே அவர் குதிச்சு நீந்தி அந்த மூட்டைக்கு பக்கத்துல போயிட்டார். மூட்டைக்கு பக்கத்துல போன உடனே தான் தெரியுது அது வந்து வெள்ளத்துல அடித்து வந்த ஒரு கரடி அப்படின்னு. இப்ப அது வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்திருக்கு அந்த கரடி. அது இந்த ஆத்து வேகத்தை சமாளிக்க முடியாம இந்த நண்பனை பிடிச்சிட்டு, நீச்சல் வீரனை பிடிச்சிச்சு. இப்ப நீச்சல் வீரன் வந்து நீச்சல் அடிக்க முடியாம திணறான். அப்ப கரையில உள்ள நண்பர் சொல்றாரு, நீ மூட்டை எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நீ வந்துரு நீந்தி அப்படின்னு சொல்ற. அப்ப அவன் சொல்றான், நான் மூட்டையை பிடிக்கல, அதுதான் என்னைய பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அது மாதிரிதான் நம்ம தீய பழக்கமும் முதல்ல நம்ம பிடிக்கிற மாதிரி போவோம், ஆனா அது கடைசியில நம்மள பிடிச்சிரும். தீய பழக்கம் முதல்ல நம்ம பிடிச்சோம், பிறகு அது நம்மள பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம வந்து தீய பழக்கம் எல்லாம் இன்ப நுகர்வு தான் காரணம் அப்படின்னு சொல்றோம். இன்பத்தை கொடுத்தாலும் ஏன் நம்ம தீய பழக்கம்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த லாகிரி வஸ்துக்கள், மதுபானம் இவையெல்லாம் ஆரோக்கியத்திற்கு கெடுதலை உண்டாகும். சில போதைப் பொருட்கள், புகைப்பிடித்தல், இதெல்லாம் ஆரம்ப காலத்துல உடல் நலத்துக்கு கேடு செய்யாது, ஆனா காலப்போக்கில் அதோட விளைவுகள் நமக்கு தெரிய வரும், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதனாலதான் இந்த பழக்கங்களை நம்ம தீய பழக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சரி, இந்த தீய பழக்கம் வந்து எப்படிலாம் ஆட்டி படைக்குது நம்மள, இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது, இந்த தீய பழக்கத்துல சூதாட்டமும் ஒரு தீய பழக்கம்தான், இந்த புகழ் போதை அதுவும் தீய பழக்கம்தான். இப்ப இந்த சூதாட்டத்துக்கு ஐயா ஒரு கதை சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, ஒருத்த வந்து தன்னோட சொத்துக்களை எல்லாம் சூதாட்டத்தினால இழந்து மனம் ஒடிஞ்சு போய் தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மலை உச்சிக்கு போறான். போய் அந்த பாறையோட ஓரத்துல நின்று விழப்படுறான். அப்போ ஒரு தேவதை வந்து, நான் நீ விழாத, நான் உனக்கு இழந்த சொத்தை எல்லாம் மீட்டு தரேன், நான் வந்து உனக்கு சூதாடும் போது நல்லா உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லு. உடனே இவனும் சரி அப்படின்னு சம்மதிச்சு சூதாட போறான். அப்போ அந்த சீட்டு கட்டுல வந்து எந்த இதை இறக்கணும், எந்த இதை கழிச்சு விடணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாம் இந்த தேவதை கொடுக்குது. உடனே இவன் எல்லா ஆட்டத்திலையும் இவன் வந்து சக்சஸ் பண்ணிடுறான், வெற்றி பெற்றுறான். உடனே இவனுக்கு இழந்த பொருள் எல்லாமே கிடைச்சிருது. ஒவ்வொரு ஆட்டமும் வெற்றி பெற பெற இவனுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வந்துருது, எல்லா சொத்தும் கிடைச்சிருது. இப்ப அந்த தேவதை சொல்லுது, உனக்கு இழந்த சொத்தெல்லாம் நீ கிடைச்சிட்டு உனக்கு, அதனால நீ இதோட இந்த சூதாட்டத்தை நிறுத்திடு, வந்து உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் வச்சுட்டு நீ சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த தீய பழக்கங்கிறதுக்கு சொல்லுவாங்க வர. ஆனா இவனுக்கு என்னன்னா, அந்த போதை பழக்கம் மாதிரி இவனுக்கு சூதாட்டத்திலையும் அந்த போதை வந்துருச்சு. உடனே அந்த தேவதை சொல்றத கேட்காம நானே ஆடி ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆட்டமும் ஆடுறான். அடுத்த ஆட்டம் ஆடி அதுல ஜெயிச்சிடறான்.
அடுத்து வர வர ஆட்டம் ஆடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல சூதாட்டம் ஆடிக்கிட்டே இருக்கான். ஆட ஆட திருப்பி அவனோட எல்லா பொருளையும் இழந்துடுறான். அப்போ ரெண்டு தடவை தேவதை வந்து வார்ன் பண்ணியிருக்கு, போதும் இத்தோட நிறுத்து இத்தோட நிறுத்துன்னு. அவன் கேட்கவே இல்லை, கேட்காம கடைசி வர ஆடி எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லா செல்வத்தையும் இழந்த உடனே யாரும் அவனை சூதாடுறதுக்கு கூப்பிடல, சூதாட்டத்துக்கு. இப்பத்தான் அவனுக்கு தேவதை ஞாபகமே வருது ரெண்டாவது. அப்ப மனம் உடைஞ்சு போய் தேவதைகிட்ட என்னோட சொத்து எல்லாம் போயிருச்சு, என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த தேவதை சொல்லுது, இப்ப நீ மலை உச்சிக்கு போய் பாறையில இருந்து கீழே விழுந்துருன்னு சொல்லிருக்கு. அது மாதிரி நம்ம அறியாம இந்த தீய பழக்கங்கள் வந்து நம்மளை ஆட்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சரி, இப்ப இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது? அதாவது ஒவ்வொரு தீய பழக்கமும் ஒவ்வொரு தன்மையில இருக்கும். ஒவ்வொரு தீய பழக்கமும் ஒவ்வொரு தன்மையில இருந்தாலும் அதோட அடிப்படை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அதோட செயல்பாடு, அடிப்படை செயல்பாடு ஒரே தன்மையில் தான் உள்ளது. அதனால நம்ம ஒரே ஒரு தீய பழக்கத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். அதாவது புகைப்பிடித்தல் அப்படிங்கிற தீய பழக்கத்தை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். சரி, இந்த புகைப்பிடித்தலை நிறுத்துறதுக்கு பலரும் போராடுறாங்க, ஆனா முடியல. ஏன் முடியல? அதாவது புகைப்பிடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, புகையிலையோட சக்தி நம்ம நரம்பு மண்டலத்துல உற்சாகத்தன்மையை ஏற்படுத்தி அது ஒரு ஒரு விதமான இன்பத்தை கொடுக்குது. அது வெகு நேரத்துக்கு இருக்காது, மறைஞ்சிடும். இதனாலதான் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குது. சரி, இப்ப இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தை ஒருத்தர் விடணும்னு நினைக்கிறான். இவன் முதல்ல ஒரு சிகரெட் அடிச்சு புகைச்சறான், கொஞ்ச நேரம் அது இன்பத்தை தருது, அதுக்கப்புறம் அந்த இன்பம் மறைந்து போயிருது. அதுக்கு பிறகுதான் இவன் நினைக்கிறான், அடடா, கன நேர இன்பத்துக்காக நம்ம மருத்துவரோட ஆலோசனையும் மீறி புகைப்பிடித்து விட்டோமே அப்படின்னு நினைச்சு இனிமே நம்ம புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு உறுதி எடுக்கிறான். மருத்துவரோட ஆலோசனைப்படி நம்ம இனிமே வந்து புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு உறுதி எடுக்கிறான். உடனே ஒரு ரெண்டு நாள் ரொம்ப கட்டுப்பாட்டுல இருக்கான். மூன்றாவது நாள் என்ன ஆகுறது, யாராவது ஒருத்தர் புகைப்பிடிச்சதை பார்த்த உடனே அது பற்றிய சிந்தனை நமக்கு வந்துடுது. அப்போ இன்னொருத்தன் யாராவது புகைப்பிடிச்ச உடனே நமக்கு அந்த சிந்தனை வருது. உடனே குடிக்க கூடாதுங்கிற சிந்தனையும் வருது, என்ன டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. சிந்தனை தான் மாத்தி மாத்தி வருது நமக்கு. உடனே குடிப்பதற்கு சாதகமான சிந்தனை வந்த உடனே, சாதகமான சிந்தனை தான் ஒரு நாள் மட்டும் குடிக்கலாங்கிற சிந்தனை வந்த உடனே நரம்பு மண்டலத்துல கிளர்ச்சி ஏற்பட்டு அதனால ஏற்படக்கூடிய சுக உணர்வு அதை நம்ம உணர்ந்து பாக்குறோம். சரி, இந்த சிகரெட் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அனுபவத்தை நம்ம ரீகால் பண்றோம். அப்படி பண்ணின உடனே அது மீண்டும் நரம்பு மண்டலத்தை தூண்டுது. மீண்டும் நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்ம முடிவை மறுபரிசீலனைக்கு வைக்குது. அதாவது வேண்டாம்னு நினைச்சத மறுபரிசீலனைக்கு செய்யுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், ஒரு முறை குடிக்கிறதுனால நம்ம ஆரோக்கியம் ஒன்றும் கெட்டுறாது, அதனால ஒரு முறை நம்ம மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிரந்தரமா தலைமுழுகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். உடனே என்ன செய்யறோம், ஒரு சிகரெட் எடுத்து நம்ம குடிச்சிடறோம். குடிச்சு முடிச்ச பிறகுதான் நம்ம மண்டைக்கு தெரியுது, ஐயோ அவசரப்பட்டு குடிச்சிட்டோமே, டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் நினைக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் புகைப்பிடிக்கிறத பார்க்குறோம். இன்னொருத்தர் புகைப்பிடிக்கிறத பார்த்த உடனே மீண்டும் நம்மளுக்கு சிந்தனை வருது, சரி ஒரு சிகரெட் குடிச்சிட்டோம், இன்னைக்கு மட்டும்தானே குடிச்சோம், ஒன்று குடிச்சாலும் ஒன்றுதான், ரெண்டு குடிச்சாலும் ஒன்றுதான், நாளையிலேருந்து நம்ம முழு கட்டுப்பாட்டில் இருப்போம், நாளையிலேருந்து நம்ம குடிக்க போகிறதே இல்லை, அதனால இன்னைக்கு குடிப்போம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லி
நம்ம குடிக்க ஆரம்பிச்சோம். இப்போ வழக்கமாக நம்ம 4-5 சிகரெட் குடிக்கிற நம்ம 7 சிகரெட் குடிச்சிடும். ஏன்? ஏன்னா நாளையிலேருந்து நம்ம குடிக்க போறதில்ல, இன்றே கடைசி அப்படின்னு வச்சுருக்கோம். அதனால நம்ம குடிச்சிடும். இப்படி தான் நம்ம நடைமுறை இருக்குது. இப்படி தான் நம்ம தீய பழக்கங்கள் வந்து நம்ம மனசுக்கு வருது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தில் கிளர்ச்சி ஏற்படுத்தி நம்ம அந்த தீய பழக்கத்துக்கு ஆட்படுறோம், நம்ம அறியாமலேயே ஆட்படுறோம். இதுதான் நடைமுறையில் நடக்குது. சரி, இதோட விடுறோமா? மறுநாள் படுக்கையிலேருந்து எழும்போது சோர்வாக இருப்பதுனால இன்னைக்கு மட்டும் புகைப்பிடிச்சுக்குவோம், நாளையிலிருந்து கட்டுப்பாடாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நினச்சி நினச்சி இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் வந்து தொடர்கதையாக மாறிடுது. சரி, ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு காரணம் வந்து இன்ப நுகர்ச்சி. அதாவது அந்த புகைப்பிடிக்கிறதுனால ஒரு இன்பம் இருக்கு, அந்த இன்பம் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த காரணத்தினாலதான் நம்ம புகைப்பிடிக்கிறோம். இப்ப நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு சிந்தனையெல்லாம் வந்தது, நம்ம மேல் சொன்ன சிந்தனை எல்லாம் இப்ப விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? அதுவும் இன்ப நுகர்ச்சி தான். ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்ப நம்ம ஆரோக்கியம் கெட்டுரும், அப்ப நமக்கு துன்பம் வந்துடும், அப்ப அது இன்ப நுகர்ச்சி தான். இன்னொன்று, நம்ம அந்த தீய பழக்கத்தை விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு இன்ப நுகர்ச்சி வேற. அப்ப தீய பழக்கத்தை விடுவதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம தீய பழக்கத்தை விடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப தீய பழக்கத்தை பற்றுறதுக்கு காரணமும் இன்ப நுகர்ச்சி தான், தீய பழக்கத்தை விடுறதுக்கு காரணமும் இன்ப நுகர்ச்சி தான். அப்ப தீய பழக்கத்தை எதிர்த்து போராடவும் இன்ப நாட்டம் தான் காரணம். அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது, நமக்கு வருத்தத்தை அளிக்குது. அதனால நம்ம இன்ப நாட்டம் தான் அதோட காரணமா இருக்கு. இப்ப இன்ப நாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனநிலைதான் தீய பழக்கத்துக்கும் அதை விடுவதற்கும் காரணம். சோ அடிப்படை காரணம் வந்து இன்ப நாட்டம்தான். இதனால் தீய பழக்கம் நம்மை அறியாமல் முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது. எப்படி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, அந்த தீய பழக்கம் மூலமா கிடைக்கக்கூடிய இன்பம் வேண்டும் 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 அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது அந்த தீய பழக்கத்தை எப்படியாவது விட்டுறணும் விட்டுறணும் விட்டுறணும்னு ஒரு தீவிரம். ஸோ இந்த ரெண்டுலையுமே நம்ம இருக்கிறதுனால அந்த தீய பழக்கம் வந்து நமக்கு தீவிரமா இருக்கு. இப்ப இந்த தீய பழக்கத்தை எப்படி வெற்றி பெறணும், அதை போராடுறது வந்து ரொம்ப கஷ்டம். என்னன்னா வாலியோட போராடுறது மாதிரிதான். அந்த வாலி கதை வந்து இங்க சொல்றாரு ஐயா. அதாவது ராமாயணத்துல வாலி அப்படிங்கிற ஒரு வானர அரசன் இருப்பாரு. அவர் எந்த மாதிரி வரம் வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்டா, அவரை எதிர்த்து யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்க பலத்துல பாதி பலம் இவருக்கு போயிடும். அதாவது ஏற்கனவே வாலி வந்து பலசாலி, அப்ப எதிர்த்து போராடுறவனோட பலத்துல அரைபலம் இவருக்கு போயிருச்சுன்னா மொத்தம் இவருக்கு 1.5 பலம் வந்துடும், 1.5 அளவு பலம் வந்துடும். எதுக்க நிக்கிறவனுக்கு 1.5 அளவு தான் பலம் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா யாரு ஜெயிப்பா? வாலிதான் ஜெயிப்பார். அதே மாதிரிதான் இந்த தீய பழக்கம். தீய பழக்கம்ங்கிறது வாலி, அதை எதிர்த்து போராடுனா எது ஜெயிக்கும்? வாலிதான் ஜெயிக்கும். ஏன்னா வாலிக்கு வந்து 1.5 அளவு பலம், எதிரில் இருக்கவும் 1.5 அளவு பலம், 1/3 தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வாலிதான் ஜெயிப்பாரு. அதாவது தீய பழக்கம் தான் ஜெயிக்கும். இப்படித்தான் தீய பழக்கம் ஜெயிக்குது. அதனால அப்ப இந்த தீய பழக்கத்தை நம்ம போராடணும்னா, அதை விட்டுறணும் விட்டுறணும்னு போராடணும்னா அதை வெற்றி கொள்ள முடியாது. அது வாலியோட போராடுவது மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. சரி, அப்ப என்ன செய்யறது? ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல தீய பழக்கத்தை விடுறதுக்கு. அப்ப தீய பழக்கத்தை விடுவதற்கு இன்ப நாட்டம் காரணமாக இருப்பதால், இன்ப நாட்டம் பலம் பெறும் வரையில
தீய பழக்கத்தோட பிடிப்பும் பலமா தான் இருக்கும். இன்ப நாட்டத்தை பலமா வச்சிருந்தோம்னா தீய பழக்கத்தோட பிடிப்பும் பலமா தான் இருக்கும். அப்ப நமது முயற்சிக்கும் போராட்டங்களுக்கும் என்ன காரணம்? நம்ம அதுல எப்படியாவது வெற்றி பெறணும், தீய பழக்கத்தை விட்டுறணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவரை நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய நிலை தான் இருக்குது. சரி, இப்ப என்ன செய்யறோம்? நம்முடைய எதிர்பார்ப்புகள், முயற்சிகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே கைவிட்டுறணும். இதுதான் மூன்றாவது வழி. நம்முடைய எதிர்பார்ப்புகள், முயற்சிகள், போராட்டங்கள், தீய பழக்கத்தை எதிர்த்து போறக்கூடிய போராட்டங்கள் அனைத்தையும் கைவிட்ட நிலையில், அதாவது வெற்றி அடையணுங்கிற பொறுப்பை சுமக்காத நிலையில், தீய பழக்கங்களின் பிடி தாமாக தளர்வடைகிறது. அப்ப அதற்குன்னு நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில தீய பழக்கங்களின் பிடி தாமாக தளர்வடைகிறது, நம்மை அறியாமல் நிகழ்கிறது. நம் வீட்டு முன்வாசலை புறக்கணித்து விடுகிறோம். அந்நிலையில் வெற்றி பின்வாசல் வழியாக வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறது. அதாவது நம்ம வெற்றி கொள்ளணும், வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது முன்வாசல்ல வரவேற்கிற மாதிரி, அது எப்பவும் நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். எப்ப நம்ம முயற்சியை கைவிட்டுறோமோ அப்ப வெற்றி நமக்கு பின்வாசல் வழியா தானாகவே வந்துடும். தோல்விகள் தான் நேருக்கு நேர் வரும், வெற்றிகள் வந்து பின்வாசல் வழியா வந்துடும். சரி, எப்படி வரும், இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நாம் அடைவதற்கு எதுவும் இல்லை என்று நமது இயலாமை, நம்ம இயலாமை தான் அது. ஏன்னா அகத்துல நம்மளுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்கிறதா ஐயாவோட படம். ஏன்னா நம்மளால செய்ய முடியாது, நம்மளோட இயலாமையை நம்ம உணரணும். சோ, நம்ம அடைவதற்கு எதுவும் இல்லை என்ற நமது இயலாமையை உணர்ந்து முயற்சிகள் அனைத்தையும் கைவிடும் போது நிகழ்வுகள் அனைத்தையும் நம்ம எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறோம். என்ன நடந்தாலும் அதை அப்படியே நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப தீய பழக்கங்கள் தொடர்ந்தாலும் ஒண்ணுதான், அதை விட்டாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மனநிலை நமக்கு வந்துடும். எல்லா முயற்சியும் போராட்டத்தையும் கைவிட்டுறோம் இல்லையா? தீய பழக்கம் வேணும்னு போகல, தீய பழக்கத்துல எப்படியாவது விட்டுறணுங்கிற தீவிரமும் நமக்கு இல்லை. என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு பேசாம இருந்தோம் அகத்தளவுல. அப்ப இத்தகைய மனநிலை நமக்கு ஏற்படும் போது ரெண்டையும் சமமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப இரண்டையும் சமமாக பார்ப்பதன் மூலம் நம்ம இன்ப நாட்டத்தை புறக்கணித்து விடுகிறோம். அதாவது இன்பம் வேணும் அப்படின்னே நம்ம நினைக்கல, இன்ப நாட்டத்தை நம்ம புறக்கணித்து விடுறோம். அப்ப நம்ம இன்ப நாட்டத்தின் மீது உள்ள அக்கறை பலமிழந்து அத்தனை தீய பழக்கங்களும் பலமிழந்து விடுகிறது. அதுதான், அதாவது இன்ப நாட்டத்தின் மீது உள்ள அக்கறை பலம் இழந்த உடனே எல்லா தீய பழக்கங்களோட பலமும் இழந்துடும். அப்ப அகப்பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஆண்டிவேர் இன்ப நாட்டம்தான். அப்ப இன்ப நாட்ட புறக்கணிப்பு தான் இதுக்கு வழி. அகப்பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஆணிவேரான இன்ப நாட்டம் புறக்கணிக்கப்படும் போது ஆணிவேர் பலமிழந்த நிலையில் அத்தனை பிரச்சனைகளும் வேறற்ற மரமாக சரிந்து விடுகிறது. அதுதான், இப்ப வேற எடுத்துட்டோம் அப்படின்னா மரம் வந்து சரிஞ்சிடும். அப்ப இத வந்து எதுக்கு உதாரணமா சொல்றாரு அப்படின்னா, வசிஷ்ட மகரிஷி வந்து ராமாயணத்துல ராமபிரானுக்கு ஒரு உபதேசம் செய்யறாரு. அந்த உபதேசத்தோட தொகுப்பு தான் யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற நூல். அந்த நூல்ல துறவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, உலகில் உள்ள அனைத்தையும் சமமாக பார்ப்பதன் மூலம் உலகத்தை துறந்தவனே உண்மையான ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது துறவுங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது இல்லை, அக நிகழ்வுகள், அக நிகழ்வுகளான இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி இவற்றை சமமாக பார்ப்பதன் மூலம் அகத்துறவு ஏற்பட்டு அது இன்ப நாட்டத்தை சீரமைக்கும் மருந்தாக செயல்படுகிறது. அப்ப நம்மளுடைய இயலாமையை புரிந்து கொண்டு நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்வது மட்டுமே நம் கையில் உள்ளது. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டு
புரிந்து கொண்டு இந்த நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நம்மை புரிந்து கொண்டு நம்மை நாமே கைவிடும் போது நமக்கு வேண்டிய தீர்வு தாமாக மலர்கிறது. அதாவது அகத்துறவு ஏற்படணும். இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என்ன வந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமமா பார்க்கணும். எதையும் எதிர்பார்க்காத ஒரு மனோபாவம் ஏற்படும் போது நமக்கு நமக்கு வேண்டிய தீர்வு தாமாகவே மலர்கிறது. அப்ப இந்த தீய பழக்கங்களுக்கும் இதுதான். அதோட போராடாம, அது வேணும்னு நினைக்காம வேண்டாம்னு நினைக்காம, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம புறக்கணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தீய பழக்கம் நம்மை விட்டு சென்று விடுகிறது. இதுதான் மூன்றாவது வழி. நம்முடைய அகத்தையும் புறத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் அதை வெற்றி கொள்ளக்கூடிய மூன்றாவது வழி அப்படின்னு ஐயா சொல்றாங்க. மூன்றாவது வழி, அதுல தீய பழக்கங்களும் அந்த மூன்றாவது வழி மூலமாகத்தான் தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் தீர்வு கிடைக்கும். ஸோ எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமான தீர்வு அகத்துறவு. அகத்துறவு அப்படிங்கன்னா இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சரிசமமாக பாவிக்கக்கூடிய மனோபாவம் இருக்கும்போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் தாமாகவே பிரவாகமாக நம்முடைய மன இயக்கம் ஓடுவதால் நமக்கு வேண்டிய தீர்வு கிடைக்கிறது. இதுதான் நம்ம இதுல பார்த்துட்டு. இப்ப இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். இந்த மூன்றாவது வழியை பயன்படுத்தி தான் நம்ம தீய பழக்கங்களை எப்படி வெற்றி கொள்றது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இனிமே இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஆமா, சிறப்பா இருந்துச்சம்மா உங்களோட விளக்கம். வணக்கம்மா. எல்லா பாயிண்ட்ஸும் கவர்டா வருது, புத்தகத்துல எல்லாமே வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்தேன், சிறப்பா இருந்துச்சு. நன்றிம்மா. தொடர்ந்தும் செவ்வாய்க்கிழமையே நடந்தாலும் நல்லம்மா. இல்லாட்டிக்கு சனி ஞாயிறுனாக்க ஐயாண்ட ஞான முகாம் எல்லாம் மிஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் அந்த விடுபட்டு போயிருது. தொடர்ச்சியா ஒன்ஸ் அ வீக் இருந்தா தொடர்ந்து வருவாங்க. நன்றி, நன்றி. இதற்கு உதவி செய்யற யாரு? சுபாவா? யாரு சுபா அம்மா? உங்க பேரு? அந்த தம்பிக்கு என்ன பேருன்னு தெரியல. ரொம்ப நன்றி. ரேமன் சார் ஐயாவா? நம்ம செவ்வாய்க்கிழமை ஐயாவா தம்பியா யாருன்னே தெரியல. அவங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஓகே. வாழ்க வளமுடன். மூன்றாவது வழிதான் நம்ம அக உணர்வுகள், கோபம், காமம், எது வந்தாலும் நம்ம வந்து அதை கோபத்தின் வழியா செயல்படுறது, முரண்படுறது. இந்த ரெண்டு வழிதான் சாதாரண மனிதன் நம்ம எப்பவுமே உபயோகிக்கிறது. ஐயா சொன்ன மூன்றாவது வழி வந்து புரிதல் வழி. அதாவது நம்ம அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிற பட்சத்துல நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுது. அப்போ வந்து நம்ம அந்த மூன்றாவது வழியை சூஸ் பண்றோம். அப்போ மூன்றாவது வழியை சூஸ் பண்ணும்போது நம்ம மன இயக்கம் வந்து வேற நிலைக்கு போகுது. அப்போ அதோட தரமே வேற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டு நமக்கு வாழ்க்கையில எல்லா தீர்வும் கிடைக்குது. இதுதான் மூன்றாவது வழி. தீய பழக்கங்களிலிருந்து விடுபட முடியுமா அப்படிங்கிற சாப்டர்லையும் நம்ம தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த தெளிவு வழி, புரிதல் வழி தான் அதுக்கும் துணை இருக்கும். ஏன்னா இல்லை, நம்ம விடணும் விடணும்னு தீவிரமாக நினைக்க நினைக்க அந்த தீய பழக்கங்கள் பலம் பெற்று அதை விட முடியாமல் போயிடும். அதனால அதையுமே இந்த ஞான புரிதல் வழியாக தீய பழக்கங்கள்லேருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம். அதாவது தீய பழக்கங்களையும் அகத்தளவில் நம்ம கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த பாடத்தோட ஜிஸ்ட்.